அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கமெண்ட்டிற்கான விளக்கத்தை பார்க்கலாம். எல்லோருக்குமே தேவைப்படுகின்ற பணத்தை பற்றிய, தனயோகத்தை பற்றிய, அதிலும் நான் குறிப்பாக சொல்லக்கூடிய மகாதனயோகம் அப்படிங்கிறத பற்றிய ஒரு இது. ஏற்கனவே நிறைய இதை பற்றிலாம் வந்து வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். ஆனால் வந்து அதுலேயும் உங்களுக்குள்ள சந்தேகங்கள்னு சந்தேகங்கள் வந்து கொண்டே இருக்கின்ற ஒரு நிலையில் மகாதனயோகத்தை பற்றிய ஒரு விளக்கத்தை பார்ப்போம். கேட்டிருக்கிறவர் வந்து எம் இ சரவணன். குருஜி அவர்களுக்கு வணக்கம். குருஜி அவர்களுக்கு வணக்கம். ஐயா, மகாதனயோகம் என்பது 2.9.11 பாவகம் மற்றும் அதன் அதிபதிகளை வைத்து பலன் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள். ஆனால் அது எப்படி எந்த அமைப்பில் இருந்தால் பலன் தரும் என்று விளக்கம் தாருங்கள். எப்படி எந்த அமைப்பில் இருந்தால் பலன் தரும், அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? சரி, எத்தனையோ இதெல்லாம் விளக்கிக்கிட்டு தான் இருக்கிறேன். இருந்தாலும் சந்தேகங்களுக்கு அளவே இல்லையே. சந்தேகமும் வந்து அப்படியே, சந்தேகம் என்பது உடன் பிறந்தே கொள்ளும் நோய் என்பதைப் போல வந்து கொண்டே இருக்கிறதே. சரி, அடுத்து இந்த 2.9.11 அதிபதி, மிக முக்கியமான பாயிண்ட் வரீங்க. இந்த 2.9.11 அதிபதி பாவகம், இந்த பாவகம் ஜாதகருக்கு மாரக பாதகாதிபதியாக இருந்தால், ஏன்னா 2 அதிபதி பாவகாதிபதி மாரகாதிபதி இல்லையா, 2.9 குடையவர் அந்த மாரகாதிபதி. அப்போ அந்த மாரகாதிபதியாக இருக்கும்போது எப்படி பலன் கணிப்பது? அதாவது 2.9.11 பாவகம் மற்றும் அதன் பாவக அதிபதிகளின் தொடர்பு அமைப்பின்படி படிநிலைகளை பற்றி விளக்கம் தாருங்கள். அதாவது 2.9, மிக முக்கியமான ஒரு சந்தேகம், மகாதனயோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த மிக முக்கிய கிரகங்களான 2 குடையவரும், 9 குடையவரும், 11 குடையவரும் மாரகாதிபதிகளாக வருகிறார்கள். பாதகாதிபதியாகவும் வர்றாங்களே, உண்மை. ஸ்திர ராசி, குறிப்பாக கும்பராசிக்கு 9 அதிபதியாகிய சுக்கரனே வந்து பாதகாதிபதியாக வருவார். 2 அதிபதினு சொல்றது எல்லா லக்னங்களுக்கும் பொதுவான மாரகாதிபதி தான். 2.7 வந்துட்டாலே மாரகாதிபதிகள், அந்தந்த லக்னங்களுக்கு நண்பர்கள் யாவர், பகைவர்கள் யாவர் என்பதை பொறுத்து அந்த 2.7 குடையவர்கள் மாரகம் செய்வார்கள். லக்னாதிபதிக்கு நண்பரா, லக்னாதிபதிக்கு பகைவரா அப்படிங்கிறத பொறுத்து அந்த மாரக பாதக விஷயங்கள் இருக்கும். 11 அதிபதி உபய லக்னத்திற்கு மாரகாதிபதி தானே சொல்றோம். 7-11 குடையவர்கள் மாரகாதிபதிகள் அப்படின்ட்டு உபய லக்னத்திற்கு 11 அதிபதியை கொண்டு வந்துடுறோம். மாரக பாதகாதிபதிகள், கேந்திராதிபதிகள், இந்த இவ்வளவு விஷயங்களும் இருக்கே. சரி, 2.9.11 பாவகங்கள், அதாவது தன பாவகம், பாக்கிய பாவகம், லாப பாவகம் கூட இந்த மூன்றுக்கும் துணையான 10 பாவகம். எதன் மூலமாக வேலை செஞ்சு நீங்க கோடீஸ்வரனாக முடியாது. ஒரு தொழில் மாதிரியான அமைப்பு, எல்லோரும் சுந்தர் பிச்சை அல்ல. எல்லோருக்குமே சுந்தர் பிச்சை போல 1,800 கோடி வருடத்திற்கு சம்பளமாக கிடைப்பது இல்லை. ஒரு ஒரு மாதத்திற்கு ஒரு நாளைக்கு 5 கோடி ரூபாய் யாருக்கும் வேலை செய்வதன் மூலமாக வருமானம் வர்றதில்லை. அதே நேரத்தில் மகாதன யோகம் என்பது தொழிலின் மூலமாக ஒருவர் உயர்நிலையில் 100,000,000,000 கோடிகளை சம்பாதிப்பது. அப்போ லைவ்லேயே பார்த்தீங்கன்னா 1,000 கோடிகளை சம்பாதிப்பேனா அப்படின்னு தான் வருது. லைவ்ல 1,000 கோடிகளை சம்பாதிப்பேனா? இங்கே பாருங்க, நீங்கள் வந்து அதோடைய படிநிலைன்னு என்னன்னு கேட்குறீங்க. 2.9.11 அதிபதிகள், நான் வந்து அடிக்கடி வந்து ஒரு சில மெகா மில்லினர்களுடைய ஜாதகங்களை, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், உறுதிப்படுத்தப்படாத நான் அறியாத ஜாதகங்களை பற்றி நான் விளக்குவதே இல்லை. சமீபத்தில் கூட கட்டுரைகளில் ஒரு தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒருத்தரோ ரெண்டு பேரோ கொடுத்துருக்குறோம். நம்ம ரெண்டு மூணு பேர் கூட கொடுத்துருக்குறேன். நான் நெருங்கி உணர்ந்த கோடீஸ்வரர், மெகா கோடீஸ்வரர்களுடைய ஜாதகங்களை கொடுத்துருக்குறேன். யாருன்னு மட்டும் சொல்லியிருக்க மாட்டேன். அப்போ அந்த அவர்களுடைய ஜாதகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2.9.11 இடங்கள் மிக வலுவாக. இதில் என்னென்னா 2 அதிபதி, 9 அதிபதி, 11 அதிபதி ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விதி. அது ஒரு ரொம்ப முக்கியமான விதி. 2 அதிபதி 9 வீட்டில் இருக்கலாம், 9 அதிபதி 11 வீட்டில் இருக்கலாம், ஆனால் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள வேண்டும். 2.9.11 அதிபதிகள் தாங்களே ஒன்றிணைந்து அவர்கள் ஏதாவது ஒரு 2.9.11 பாவகங்களில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மிக முக்கிய விதி. இந்த 2.9.11 பாவகத்திற்கு துணை புரியும் பாவகமான 10 பாவகம்,
இந்த 2:9-11 பாவகத்திற்கு துணை புரியும் 10 பாவகம் உறுதியாக மிக உறுதியாக நன்றாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் அடிக்கடி சொல்லக்கூடிய லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். இந்த 2:9-11 இவர்கள் எப்போது லக்னாதிபதிக்கு நண்பர்களாக வர்றாங்க? முக்கியமாக பாவ பாவக அமைப்பை பற்றி பார்த்து விடுங்கள். இதில் ஒன்று என்ன தெரியுமா, 2 பாவகாதிபதி அதற்கு 6:8:12 மறையக்கூடாதுன்னு சொல்லுவேன். அதற்கு 6:8:12 மறையும் போது இந்த 2 பாவகத்தில் ஒரு சின்ன அமைப்புகள் வரும். எப்படின்னா 2 அதிபதி அந்த வீட்டிற்கு 8 மறைந்தால் பாக்கிய பாவகமான 9 வீட்டில் இருப்பார். ஜோதிடமே முரண்பட்டது தான், அதற்கு பாக்கிய பாவகமான 9 வீட்டில் இருப்பார். அப்போ அந்த 9 வீட்டில் இருக்கும்போது அவர் நல்ல அமைப்பில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் இல்லையா, 2 அதிபதி 9 வீட்டில். இதற்கு என்ன அர்த்தம் என்றால், சரி என்னைக்காவது இதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? பாவத் பாவகத்தின்படி ஒரு கிரகம் தனது வீட்டிற்கு 2:8, 6:8:12 மறைஞ்சால் நல்ல பலன்களை சொல்லாது தராது அப்படிங்கிற நிலைமையில் ஒருவருக்கு 2 பாவகாதிபதி 9 வீட்டில் அந்த வீட்டிற்கு 8 மறையும் போது எத்தகைய நல்ல தனயோகம்னு சொல்லப்படுகிறதே, 9 வீட்டில் 2 அதிபதி இருந்தால் தனயோகம்னு சொல்லப்படுவதே அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, ஒருவர் மெகா கோடீஸ்வரர் ஆகிறார் அப்படிங்கிறது ஒரு மறைமுகமான சாதுரியமான தன லாபத்தில் தான். ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான கோடிகளை நீங்கள் சம்பாதிக்க வேண்டுமெனில் நீங்கள் ஒன்றும் உழைச்செல்லாம் சம்பாதிக்க முடியாது. ஒரு லெவல் வரைக்கும் தான் உழைப்பீங்க, அதன் பிறகு அது ஒரு சாதுரியமான வழிகள் இல்லையோ அல்லது ஒரு மறைமுகமான வழிகளில் ஒரு சப்போர்ட்லேயோ ஒரு தன லாபத்தை தான் கொடுக்கும். நான் வந்து இன்றைக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிகள் அனைத்தையும் கோடிகளை சம்பாதித்தவர்கள் அத்தனை பேரையும் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால், ஒரு மெகா கோடீஸ்வரர் பில்லியனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லோருமே நேர்மையான வழியில் சம்பாதிச்சிருந்தவங்கனாலும் அதற்கு சில மறைமுகமான சக்திகள் அல்லது மறைமுகமான வழிகள் துணை புரிந்திருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதை நீங்க மிக மிக முக்கியமாக கவனிச்சுக்கணும். அதற்காகத்தான் அந்த 2 அதிபதி 9 வீட்டில் இருக்கும்போது, இதே 2 அதிபதி 11 வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கேந்திரத்தில் இருப்பார். இந்த படிநிலை தொடர்புகள் அப்படின்னு நீங்க வந்துட்டீங்கன்னா இப்படித்தான் வரும். 2 அதிபதி 9 வீட்டில் இருக்கின்ற மறைந்திருக்கின்ற 2 வீட்டிற்கு 9 வீட்டில் மறைந்திருக்கும் போது அங்கே அவருக்கு ஒரு மறைமுகமான ஒரு சக்தி நல்ல அமைப்பில் அவருக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். பாவத் பாவக அமைப்பை வந்து நீங்கள் மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். பாவத் பாவக அமைப்பை நீங்கள் மிக மிக முக்கியமாக பார்க்கணும். எப்படி சொல்லுவேன்னா, உதாரணமாக துலாம் லக்னம். துலா லக்னம் வந்து வியாபாரிகள், சென்டிமெண்ட் இல்லாதவர்கள், அதிக பணம் சம்பாதிப்பதில் ஆர்வம் உள்ளவர்கள். துலா லக்னம்ன்றது அது ஒரு பெரிய விஷயம். அதாவது லக்னத்தை பொறுத்து தான், சுக்கிரன் வந்து ஆசையை தூண்டுகின்ற ஒரு கிரகம். சுக்கிரன் ஆசையை தூண்டுகின்ற ஒரு கிரகம். சுக்கிரனின் ஆண் வீடு துலாம் வீடு. ஏன் தொழிலதிபர்கள் நிறைய பேர் துலாத்தோடு தொடர்பு கொண்டே இருக்கிறார், துலாத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வியாபாரத்தன்மைக்குரிய இதை குறிக்கின்ற ராசி அது. அதாவது தராசை குறிக்கின்ற ராசி அது. தராசு வந்து இந்த காலத்தில் நம்ம வேறு மாதிரி எலக்ட்ரானிக்கில் வந்துட்டோம், ஆனால் அந்த காலத்தில் தராசு வந்து நிறுத்தி எதையும் நிறுத்தி கொடுப்பதற்கான ஒரு அமைப்புகளாக தான் இருந்தது. ஆகவே துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் இயல்பாகவே 1/10 பெருக்கும் வியாபார உத்தி கொண்டவர்களாக, வியாபார தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால தான் மெகா கோடீஸ்வரர்கள் நிறைய பேர் வந்து துலா லக்னத்திலே பிறந்திருக்கிறாங்க. அதுவும் அதை நீங்கள் தாராளமாகவே நீங்கள் அதை உணர்ந்துக்கலாம், இதில் நீங்கள் செக் பண்ணிங்கனாலே தெரியும். அப்போ அந்த துலாம் லக்னத்திற்கு 2:9:11 உடையவர்கள், 2:9:11 துலாம் லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா துலாம் லக்னத்திற்கு 2 அதிபதியாகிய செவ்வாய், அவருக்கு 11 அதிபதியாகிய துலாம் லக்னத்திற்கு உரிய 11 அதிபதி. 11 அதிபதி என்ன பண்ணுவார்னா அவருக்கு நண்பராக வருவார். அதாவது அங்கே வந்து உங்களுடைய பாதக அமைப்பு வந்துடும். அப்போ அந்த பாதகஸ்தானத்திற்கு பாதகாதிபதி மாரகாதிபதிகள் அந்த வீட்டிற்கு 6:8:12 மறையும் போது அந்த வீட்டிற்கு வீட்டின் பலனை செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு விதியை சொல்கிறேன் இல்லையா. இப்போது எப்போது பாதக மாரக ஸ்தானாதிபதிகள் அந்த வீட்டோடு நேரடியாக தொடர்பு கொள்கிறார்களோ அப்போது தான் வந்து அந்த பாதக மாரக இந்த விஷயங்களை செய்வாங்க. நீங்கள் இதில் வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், படிநிலை சுபத்துவ படிநிலை கேட்டிருக்கிறீங்க. எப்போது அவர் மாரகாதிபதியாக பாதகாதிபதியாக பலன் தருவார், எப்போது 2 அதிபதியாகிய மாரகாதிபதி தனாதிபதியாக பலன் தருவார் அப்படிங்கிறத கணிக்கிறதுக்குன்னே தனியாக அப்புறம் ஒரு வீடியோ பண்ணணும். உதாரணமாக இப்போ மேஷ லக்னத்திற்கு 2 குடையவர் வருகிறார். மேஷ லக்னத்திற்கு 2 குடைய சுக்கிரன் அந்த லக்னத்திற்கு எதிரியாவதால் அவர் அங்கே மாரகாதிபதியாக செயல்படுவார். ரிஷபத்திற்கு 2 குடைய புதன் அங்கே நண்பராக வரும்போது அவர் அங்கே தனாதிபதியாக செயல்படுவார். இந்த படிநிலை வித்தியாசங்களை சொல்கிறேன். மிதனத்திற்கு 2 குடைய புதன் இந்த இடத்துல ஒரு விதி இருக்கிறது. என்னன்னா அந்த புதனை
அந்த புதனை இரண்டாம் அதிபதியாகிய சந்திரன், புதனுக்கும் சந்திரனுக்கும் ஆகாது ஒரு நிலையில் ஒன்வே டிராஃபிக் மாதிரி இது வந்துடும். அந்த புதனுக்கு சந்திரன் தாய் போன்றவர் என்பதால், சந்திரன் தன்னுடைய மகனாக புதனை நினைப்பதால் அங்கே மாரகாதிபதியாக அவர் செயல்பட மாட்டார். கடக லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதியாகிய சூரியன் மாரகாதிபதியாக செயல்பட மாட்டார். நண்பர் பாயிண்ட் வருதா உங்களுக்கு? மாரக பாதக விஷயங்கள் எப்போது எங்கே எங்கே எடுத்துக்கணும் அப்படின்றது வருதா? அப்ப சிம்மத்திற்கு புதன், சிம்மநாதன் சூரியனை புதன் நண்பராக நினைப்பதால் அவர் அங்கே. இதுல இதுல ஒண்ணு இருக்கு, இந்த இடத்துல சிம்மத்திற்கு புதன் சில நிலைகளில் மாரக பலன்களை செய்வார். ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து லக்னாதிபதி அவரை நண்பராக நினைப்பதில்லை, ஆனால் அவர் தான் லக்னாதிபதியை நண்பராக நினைக்கிறார். சில இந்த இரண்டாம் இடத்திலேயே ஆட்சி உச்சம் போன்ற ஒரு ஒரு மாதிரியான அதிக சுபத்துவ நிலைகளில் மாரக பலன்கள் நிச்சயமாக சிம்மத்திற்கு புதனால் இருக்கும். அதே நேரத்தில் கன்னிக்கு இரண்டாம் இடம் சுக்கிரன், அங்கே வந்து மாரக பலன்கள் செயல்படாது. மாரகாதிபதியாக அவர் பாவத்துவமாக இருக்கின்ற நிலையில் மாரகாதிபதியாக செயல்படுவார். அதாவது நண்பர்கள் அதிக சுபத்துவமாக இருக்கும்போது தனாதிபதியாகவும், அதே நண்பர்கள் பாவர்களின் தொடர்பு கொண்டு அவர்கள் பாவத்தன்மை அடைந்திருக்கும் போது மாரகாதிபதியாக செயல்படுவாங்க. இதுதான் அந்த ஒரு ஒரு விஷயத்தை எப்படி வந்து அடுத்தடுத்து ஜாதக பலன்களை பார்க்க 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 பலன்கள் வருங்கிறதோடைய அமைப்பு இங்கே இதை இதை இதைத்தான் சுட்டி காட்டும். ஆக கன்னியா லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதியாகிய சுக்கிரன் சுபத்துவமாக இருக்கிற நிலையிலுமே தனாதிபதியாக தான் செயல்படுவார். பாவத்துவமாக இருக்கும்போது, பாவங்களோடு தொடர்பு கொண்டிருக்கும்போது, குறிப்பாக செவ்வாயின் தொடர்பை கொண்டிருக்கும்போது, செவ்வாயின் இதில் அந்த அவர் பாவத்துவமாக இருக்கும்போது மாரகாதிபதியாகவும் செயல்படுவார். அதனை அடுத்து துலாத்திற்கு இரண்டாம் அதிபதியாகிய செவ்வாய் நிச்சயமாக மாராதிபதியாக செயல்படுவார், தனாதிபதியாக குறைத்துத்தான் செயல்படுவார். இப்படியே ஒவ்வொரு அமைப்பாக நீங்கள் பார்த்து கொண்டே வர வேண்டும். அதாவது விருச்சிக லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதியான குரு மாரகாதிபதியாக செயல்பட மாட்டார். தனுசு ராசிக்கு மகராதிபதியான சனி மாரகாதிபதியாக செயல்படுவார். அதே போல தன்னுடைய லக்னத்திற்கே இரண்டாம் அதிபதியாக வரக்கூடிய மகரத்திற்கு இரண்டாம் அதிபதியான கும்பம் மாரகாதிபதியாக செயல்பட மாட்டார், தனாதிபதியாக செயல்படுவார். கும்பத்திற்கு இரண்டாம் வீடான மீனம், கும்பத்திற்கு இரண்டாம் வீடான மீனத்தில் சனிக்கு குரு மாரகாதிபதியாக செயல்படுவார். இது மாதிரியான விஷயங்கள், மாரக பாதக விஷயங்களை எப்போது நீங்கள் உணர்ந்து கொண்டு இதற்கு பிளேசஸ், இதுக்கான காரண விஷயங்கள் வந்து அந்த நட்பு பகை உறவுகளை நீங்கள் புரிஞ்சுக்கிறது தான். இந்த அணி லக்னங்கள், அந்த அணி லக்னங்கள், இந்த அணி லக்னங்களில் யார் வந்து நண்பராக இருக்கிறார், யார் கெட்டவராக இருக்கிறார், தகப்பன் மகன் யார், அந்த தகப்பன் மகனில் வந்து தந்த தாய் மகன் யார், தகப்பன் மகனில் சூரியனுக்கும் சனிக்கும் உள்ள இந்த அமைப்புகள் என்ன, இதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டாலே மகாதன யோகம் எப்படிப்பட்ட இதை செயல்படும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே நான் சொல்லுகின்ற விஷயத்தில் பாதகாதிபதி அதிக சுபத்துவமாக அடைந்திடக்கூடாது. சரி, பாதகாதிபதியை பற்றி நான் சொல்லும்போது என்ன சொல்கிறேன், அந்த பாதகாதிபதி அந்த பாதகத்தன்மையை எப்போ எங்கே செய்வார் அப்படின்றத சொல்லியிருக்கிறேன். ஒரு பாதகாதிபதி அதிகமான சுபத்துவத்தை அடையும் போது, பாதகஸ்தானத்தில் இருக்கும்போது, பாதகஸ்தானத்தில் அதிக சுபத்துவமாக இருக்கின்ற பாதகாதிபதி அவருடைய தசையில் நிச்சயமாக பாதகத்தை செய்வார் அப்படிங்கிறது விதின்னு சொல்லிட்டேன். அதே நேரத்தில் அந்த பாதகாதிபதி அஷ்டமாதிபதியோட தசைக்கு உள்ளே இருக்கின்ற புக்தி நாதனாக வரும்போது அங்கே பாதகாதிபதி பாதகத்தை செய்தார் என்ற பலன் நிச்சயமாக நடக்காது, அட்டமாதிபதியாக ஒரு கெடுதல் நடக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் வரும். இப்போ இந்த விஷயங்களை வந்து எப்போது பாதகம் நடக்கும், எப்போது மாரகம் நடக்கும், எப்போது அஷ்டமாதிபதியின் விஷயமான விபத்து போன்றவைகள் நடக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிந்து கொள்வதற்கே கொஞ்சம் ஒரு ஒரு திணறுகின்ற ஒரு சமாச்சாரம் தான். அதனால தான் இப்போ நீங்கள் கேட்குறீங்க 2, 9, 11 இடங்கள் மாரகஸ்தானமாக பாரகஸ்தானமாக பாதகஸ்தானமாக வேலை செய்யுமான்றது எப்படி எப்படி அறிவது? சரி, இரண்டாம் அதிபதி எடுத்து 9 அதிபதிக்கு வந்துடும். 9 அதிபதி இரண்டாம் அதிபதி கொடுக்கின்ற தனத்தை பெற்றுக்கொள்வதற்காக பாக்கிய அதிபதி இருக்கிறார். இரண்டாம் வீடும் 11 வீடும் இரண்டாம் அதிபதி தனத்தை கொடுக்கிறார், 11 அதிபதி லாபத்தை கொடுக்கிறார். இந்த ரெண்டு லாபத்தையும் பிடித்து கொள்வதற்கான வச்சிருக்கிறதுக்கான ஒரு லாபம் வருகிறது, அதை சேமித்து வைப்பது, அதை நல்ல வகையில் இன்வெஸ்ட் பண்ணுறது அல்லது நல்ல வகையிலேயே வச்சிருக்கிறது, சேமித்து வச்சிருக்கிறதுன்றதை வந்து 9 பாவகம் காட்டும். தனம் 2 வீடு, லாபம் 11 வீடு லாபத்தை குறிக்கும். 11 வீடு லாபத்தை குறிக்கிறது, தனத்தை 2 வீடு குறிக்கிறது. இந்த இரண்டு தன லாபத்தையும் மேட்ச் பண்ணி அது வேறு வகையில் வந்து சேமித்து வைத்துதல், அதை அனுபவித்தல், அந்த பாக்கியத்தை அனுபவித்தல் அப்படிங்கிறத வந்து
ஒன்பதாம் வீடு குறிக்கிறது. ஆக எப்போது தன பாக்கிய லாபாதிபதிகள் தங்களுக்குள் கேந்திரங்களாக தொடர்பு கொள்ளுதல், அவர்கள் ஒருவருக்கொருவர் வந்து கேந்திர கோணங்களில் இருத்தல், ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளுதல். இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியை பார்க்கலாம், இரண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் பரிவர்த்தனையாகலாம், இரண்டாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் பரிவர்த்தனையாகலாம். இங்கே மாரக பாதக விஷயங்கள் குறுக்கிடும் பொழுது லக்னாதிபதிக்கும் அந்த கிரகத்திற்கும் இடையே இருக்கின்ற உறவு முறையை வைத்து முடிவெடுத்துவிட்டு லக்னாதிபதிக்கும் அந்த ஆதிபத்திய கிரகத்திற்கும் இடையே இருக்கின்ற நட்பு உறவு நிலைகளை பகை நிலைகளை கணக்கெடுத்து அந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்க முடியும். இப்போது நான் சொன்ன மாதிரி பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் இரண்டாம் அதிபதி எப்போது மாரகத்தை தனத்தை செய்வார் அப்படின்னு சொன்னதை ஒன்பதாம் அதிபதிக்கும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அதோடு நம்முடைய சுபத்துவ சூட்சும வலு அமைப்பின்படி இடையிலேயே நண்பர்கள் செய்ய மாட்டார்கள்னு சொல்லிட்டு கன்னி லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதியாக சுக்கிரன் பாவத்துவம் அடைந்திருந்தால் கெடுதல் செய்வார்னு சொன்னேன் இல்லையா, அங்கே நீங்கள் பாவத்துவ அமைப்புகள் கொஞ்சம் தலை சுத்தத்தான் செய்யும். எப்போது வந்து கிரக உறவுகளையும் சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளையும் தெளிவாக புரிந்து கொள்கிறீர்களோ அதைத்தான் நீங்கள் படிநிலைன்னு கேட்குறீங்க. இந்த படிநிலையில எப்படி சரி படிநிலைனா 100 கோடி சம்பாதிப்பானா 1000 கோடி சம்பாதிப்பானான்னு வந்துருவீங்க. 100 கோடி எப்படி, மெகா மில்லினருடைய அமைப்பு எப்படி, அது உங்களுடைய பாயிண்ட்ல இன்னொரு பாயிண்ட். அது மெகா மில்லினர் 10,000 கோடி 20,000 கோடி அப்பழுக்கற்ற சுபத்துவமாக இருக்கும். அத்தனை கிரகங்களும் 2, 9, 11 வீடுகளும் 10 வீடும் அப்பழுக்கற்ற சுபத்துவ அமைப்புகளில் இருக்கும். லக்னாதிபதி வலுத்திருப்பார். லக்னமும் லக்னாதிபதியும் சுபத்துவமாக இருக்க வேண்டும். ஒருவர் வந்து 1,000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் லக்ஸரியான லைஃபை வந்து வாழப்போகிறார் என்று அர்த்தம். மிக உயர்நிலை காரில் போக போகிறார், மிக உயர்ந்த நிலை காரில் போக போகிறார், ரொம்ப லக்ஸரியாக எதுக்குமே தேவையில்லாத கடனே வாங்கினா கூட வாழ்நாளில் தண்டிக்கப்பட முடியாத ஒரு அமைப்பில் இருக்க போகிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ண போகிறாரு, ஒரு நல்ல லக்ஸரியான வீட்டில் இருப்பார், நல்ல லக்ஸரியான கார் வாங்குவார். அப்போ இந்த 4 இடம் சுபத்துவமாக இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 பாவகம், 6 பாவகத்தை தவிர்த்து லக்னம் 5-6 பாவகம் மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கும். 2 பாவகம் சுபத்துவமாக இருக்கும். உதாரணமாக வந்து இப்போ ஏதாவது இப்போ ஏற்கனவே இல்லை இந்த 2, 9, 11 இடத்துல வந்து ஆர்டிக்கலில் தான் ஒரு 2-3 பேர் மெகா கோடீஸ்வரருடைய ஜாதகத்தை எழுதியிருக்கிறேன். அதை வேணால் வீடியோவாக கூட மறுபடியும் போடலாம், வீடியோ கூட 2, 9, 11 ஏற்ற மாதிரியான ஒரு வீடியோவாக போடலாம். அப்பழுக்கற்ற வகையில் 4 இடம் அதிக சுபத்துவம், வீடு வாகனம் போன்ற லக்ஸரி வசதிகளை அனுபவிக்கக்கூடிய 4 இடம் அதிகமாக இருக்கும். 2, 9, 11 இடங்கள் எவ்விதமான பாப தொடர்புகளும் இல்லாமல் என்னுடைய சுபத்துவ தத்துவத்தின்படி அதிகமான சுபத்துவ நிலையில் இருக்கும். எப்போது கூடுதல் சுபத்துவம் குறைந்த சுபத்துவம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்கிறீர்களோ, ஒரு கிரகம் சுப கிரகம் முக்கியமாக குரு, இரண்டாவது பௌர்ணமியில் சந்திரன், மூன்றாவது சுக்கிரன், 4 தனித்த புதன், இது போன்ற அமைப்பில் இருக்கின்ற கிரகங்கள் எப்போது அந்த 2, 9, 11 பாவங்களை தொடர்பு கொள்கிறதோ அவர்கள் இப்போது தங்களுக்குள் கேந்திரங்களாக, முக்கியமாக 2, 9, 11 தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்கணும். அது ஒரு முக்கியம். அவர்கள் பகையவர்களோ யாரோ ஒருத்தர், 2, 9, 11 பாவகங்கள் கனெக்ட் ஆகும்போது அந்த தன பாக்கிய லாபாதிபதிகள் நிச்சயமாக அவர்களுக்குள் 6, 8, 12 இருக்கக்கூடாது. அது அது வந்து தன இப்போ நான் சொல்லுகின்ற மகாதன யோகத்தை கெடுக்கின்ற ஒரு அமைப்பாக நிச்சயமாக இருக்கும். ஆகவே அந்த ஒரு நல்ல மெகா கோடீஸ்வரருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கூட அந்த அமைப்புகள் நிச்சயமாக இருக்காது. இரண்டு அந்த ஆட்சி உச்சம்ன்றது கூட கொண்டு வர வேண்டாம். ஆட்சி உச்சம்லாம் வந்து 2 பட்சம்தான். ஆட்சி உச்சத்தை விட சுபத்துவம் என்பதே வந்து ஒரு மிகப்பெரிய உயர்நிலையாக இருக்கும்ன்றதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஒரு சனி ஆட்சியை உச்சமாயிட்டார் ஆட்சியாயிட்டார் தப்பு, அவரே சுபத்துவமாக இருக்கிறார், நல்ல அமைப்பு. ஆகவே 2, 9, 11 தங்களுக்குள் 6, 8, 12 மறையாமல் மிக முக்கியமாக அவர்கள் ஒரு கேந்திர கோணத்தில் அமர்ந்து தங்களுக்குள் வீடுகளை பரிமாறிக்கொண்டு ஒருவரை ஒருவர் மற்ற இடங்களை தொடர்பு கொண்டு 9 அதிபதி 11 வீட்டை பார்த்தல், 2 அதிபதி 9 வீட்டை பார்த்தல், இது போன்ற ஒரு நிலையில் தொடர்பு கொண்டு பரிவர்த்தனையும் அப்படித்தான், பார்வையும் அப்படித்தான், 10 இடத்தோடு இவர்கள் மூவரும் தொடர்பு கொண்டு மிக மிக முக்கியமாக ஒன்று சொல்லிடுறேன். 2, 9, 11 கூடியவர்கள் போய் 10 இடத்துல போய் உட்காந்துட்டாங்கன்னு வைங்க, அது ஒரு மிகப்பெரிய உயர்நிலை. 10 அதிபதி வலுவாக இருக்க வேண்டும். 2, 9, 11 கூடியவர்கள் பெரும்
கேந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய பெரும் கோணம் பெரும் கேந்திரம் ஒன்பதாம் இடமும் பத்தாம் இடமும் மிக மிக முக்கியமான உயர்நிலை இடங்கள். அதாவது கோணங்கள் இதெல்லாமே நம்ம ஏற்கனவே பிரீமியம் வீடியோவில் சொல்லியிருக்கிறோம், அதனால் அதை திருப்பி திருப்பி சொன்னதே சொல்லி போரடிக்க விரும்பலை. பெருங்கோணமும் பெருங்கேந்திரமும் மிக முக்கியமான ஒரு இடங்கள். ஆக 2, 9, 11 மகாதன யோகம் வருகின்ற ஒரு நிலைமையில், மகாதன யோகம் வருகின்ற, மகாதன யோகம்னா என்ன, 100 கோடிக்கு மேலே ஒருத்தர் சம்பாதிக்க போகிறார். அந்த 100 கோடிக்கு மேலே எத்தகைய 10,000 கோடி சம்பாதிப்பாரா, லட்சக்கணக்கான கோடிகளை சம்பாதிப்பாரா, இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரராக இருப்பார்களா, இது உலகத்தின் ஒரு பெரிய பணக்கார நிலைமையில் இருப்பாரான்றதை அந்த 2, 9, 11 அதனையடுத்து 10ஆம் பாவகம் லக்னாதிபதியோட சுபத்துவம் நிரூபிக்கும். நீங்க கேட்ட படிநிலை அதுதான். பொதுவாகவே தனயோகம் என்று சொல்லப்படக்கூடிய 2, 9, 11 அதிபதிகள் வலுத்து, லக்னாதிபதி வலுத்திருந்தால் அவர் கோடீஸ்வரனாய்ப்பார், கண்டிப்பாக கோடீஸ்வரனாய்ப்பார். அப்பழுக்கற்ற 2, 9, 11 அதிபதி அப்பழுக்கற்ற இடமாக இருக்கணும். அப்பழுக்கற்ற விதத்தில் 2, 9, 11 இருக்கும் பொழுது நிச்சயமாக ஒருவர் வந்து பணக்காரர் ஆகிய தீர்வார். அவர் ஏழையாக பிறந்திருந்தாலும், ஏழையாக பிறந்திருந்தாலும் இதில் தான் இன்னொன்று தெரியுமா, திக்பலம்ன்றது இங்கே தான் சொல்லப்படுகிறது. அதாவது மூல நூல்களில் 3 கிரகங்கள் திக்பலமானா அவர் ஏழை குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கோடீஸ்வரன் ஆவார் அப்படின்னு மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லாமல் விடப்பட்ட, நீ அனுபவத்தால் உணர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த 3 கிரகங்கள் திக்பலமான இடத்துல வந்து அதில் ஒரு 2 கிரகமோ அல்லது 3 கிரகமோ பாவ கிரகமாக இருந்தால் நல்லது. அந்த பாவ கிரகம் நேர்வழி எழுந்திருக்க வேண்டும். திக்பலன்றதை நான் அடிக்கடி என்ன சொல்கிறேன், சில விஷயங்களை வந்து மூல நூல்கள் மேம்போக்காக சொன்ன விஷயத்தை ஆழமாக உள்ளே போய் அது இப்படித்தான், அது உதாரணமாக 3, 6, 10 அவயோகிரகங்கள் நட்பு நிலைமையில் இருந்தால் தான் நல்லது அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. அவயோகிரகங்கள் 3, 6, 11 ஆட்சி நிலையை விட நட்பு நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறத மாதிரி திக்பலம் என்பதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் இல்லையா. திக்பலம் என்பது பாப கிரகங்களுக்கு மட்டுமே உரியது. குறிப்பாக நீச்சமடைந்து அவை திக்பலம் அடைந்திருந்தால் மிகப்பெரிய யோகத்தை செய்யும். 3 கிரகங்கள் திக்பலம் அடைந்திருந்தால் அவன் ஏழையாக பிறந்தாலும் கோடீஸ்வரன் ஆவான் அப்படிங்கிறது மூல நூல்களுடைய விதி. அது எந்த இடத்துல பொருந்தும், இப்ப இந்த 3 கிரகம் திக்பலம் அடைஞ்ச கிரகம், 2, 9, 11 கிரகமா இருந்தா வச்சுங்க, சூப்பர். இந்த 3 கிரகங்களும் இப்போது இங்கே நீங்கள் கேட்ட படிநிலை வந்துவிடும். இந்த 3 கிரகங்களும் 2, 9, 11 அதிபதிகளாக இருந்து, 2, 9, 11 அதிபதிகளாக இருந்து அவர்கள் இங்கே திக்பலத்தை அடைந்திருந்தார்களே ஆனால் மிகப்பெரிய யோகத்தை ஒருவர் அனுபவிப்பார். அதற்கு நிச்சயமாக 10ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் வலுவாக இருக்க வேண்டும். 10ஆம் அதிபதி எந்தவித பங்கமும் இன்றி அவர் வந்து 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா ஒருவர் தொழில் மூலமாகத்தானே கோடீஸ்வரர் ஆகிறார். லாட்ரி டிக்கெட் அடிச்சுலாம் 1,00,000 கோடி 10,000 கோடி சம்பாதிக்க முடியாதுல்ல. 1 கோடி ரூபா லாட்ரி டிக்கெட் அடிக்கும், 10 கோடி ரூபா லாட்ரி டிக்கெட் அடிக்கும், அதுக்கப்புறம் என்ன பண்றது. ஆக அந்த அமைப்பில் தொழில் மூலமாக ஒருவர் மகாதன யோகம் வந்துட்டீங்கன்னா எந்த ஒரு அமைப்புலையும் நாம் துணை அமைப்புகளை மிகவும் கவனமாக கவனிக்க வேண்டும். கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே போயிடக்கூடாது. எனக்கு 2, 9, 11 வலுவாக இருக்கிறது, எனக்கு 2, 9, 11 சேர்ந்து இருக்கிறது, சுபத்துவமாகவும் இருக்கிறது நான் 1,000 கோடியை சம்பாதிக்கலையே அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே 10 லக்னாதிபதி கடுமையான பாபத்துவத்தில் இருப்பார். இது லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதி குறிப்பாக 10ஆம் அதிபதி கடுமையான பாபத்துவத்திலிருந்து 10ஆம் இடத்துல கடுமையான பாபத்துவம் இருந்தால் எப்படி நீங்கள் சம்பாதிக்க முடியும். அனைத்து விஷயங்களும் கனெக்ட் ஆகணும். நான் சொன்னேன் இல்லையா 12 பாவகங்கள், அந்த 12 பாவகங்களாக இருந்தாலும் 11 பாவகங்களும் கனெக்ட் ஆகிற இடம் லக்னம். கை இருக்கு, கால் இருக்கு, எல்லாம் இருக்கு, வாய் இருக்கு, பேசுகிறோம், எல்லாம் பண்ணுறோம் தான். ஆனால் இத்தனை நரம்புகளும் கமாண்டிங்ன்ற மூலையில் தான் நான் போய் ஜாயிண்ட் ஆகுது. அப்போ ஜோதிடத்தை மேம்போக்காக புரிஞ்சிக்கவே புரிஞ்சிக்காதீங்க. மேம்போக்காக புரிஞ்சிக்கிட்டு ஒரு விதியை மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா பலன் வரவே வராது. சகலத்திலும் அப்படியே ஒரு ப்ரெடிக்ஷன் எடுக்கும்போது சகலத்திலும் அதை வந்து விட வேண்டும். 2, 9, 11 உடையவர் இவர் வந்து வலுவாக இருக்கிறார், இவன் கோடீஸ்வரன் ஆவானா ஆக மாட்டானா, உடனே 10ஆம் பாவம் எப்படி கோடீஸ்வரன் ஆவான், எதன் மூலமாக கோடீஸ்வரன் ஆவான், தொழில் மூலமாக தான் கோடீஸ்வரன் ஆவான். அப்போ தொழில்னா என்ன, தொழில் அந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிகமான சுபத்துவமாக இருக்கிறது. நான் சொன்ன பாயிண்ட் வந்துச்சா. இப்போ இந்த 10ஆம் பாவத்தை விதிகள்லாம் நான் சொல்கிறதே இல்லையே. எந்த ஒரு நிலையிலும் மூல நூல்கள் சொன்ன, அதாவது 10ஆம் பாவகாதிபதி மூல நூல்கள் சொல்லுகின்ற முக்கியமான விதி என்ன, 10ஆம் இடத்தை பற்றி, 10ஆம் பாவகாதிபதி அமர்ந்த நவாம்ச அதிபதியின் தொழில் ஒருத்தனுக்கு அமையும்னு சொல்லப்படுது. சுத்தம் தப்பு
ஞானிகள் சொன்னதை தப்புன்னு சொல்றத ஞானிகளே வந்து ஏத்துக்கிறாங்க. காலத்திற்கேற்ப நீ பலன் சொன்னா உண்மையிலே சென்சிட்டிவான தொட்டால் சுனிங்கிகள் சினிங்கிகள் அல்ல ஞானிகள். காலத்திற்கேற்ப நீ வந்து ஜோதிட பலனை அன்றைக்கு உணர்ந்து நீ மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கறதான். ஜோதிடம் செதுக்கப்பட்டதான் வந்திருக்கிறது. இப்போது நான் சொல்லுகின்ற சுபத்துவ சூட்சுமோட அமைப்பை பொறுத்து நான் அடிக்கடி சொல்றேன், என் காலத்திற்கு பிறகு நான் சொல்லுகின்ற சுபத்துவ சூட்சுமோடு கண்டிப்பாக என்னுடைய பின்பற்றவர்களுடைய இதன் மூலமாக இந்த சுபத்துவ சூட்சுமோடு வேதிக ஸ்தலத்தில் ஒரு கண்டிப்பாக ஒரு ரெவல்யூஷன் ஏற்படுத்தும். ஏன்னா நான் 100% துல்லிய விதிகளை சொல்கிறேன். அதனால கண்டிப்பாக வந்து என் காலத்திற்கு பிறகு அது வந்து வேற மாதிரியான வடிவப்பில் என்னுடைய சீடர்கள் என்று சொல்லிக்கொள்பவர்கள் என்னை பின்பற்றுகிறவர்கள் அதை வந்து ஒரு மெருகூட்டி அதை கொண்டு வருவீங்க. ஆனால் என் காலத்துக்குள்ளே நான் சில விதிகளை சொல்லத்தான் செய்வேன். அடுத்து வரப்போகின்ற சுபத்துவ சூட்சுமாவில் இதில் வந்து இன்னும் சில அதிகமான பாயிண்ட்களை தான் சொல்லுவேன். ஆக நான் இப்போது சொல்வது நீங்கள் கேட்பது படிநிலைன்னு சொல்லிட்டீங்களே, ஹவு டு ப்ரெடிக்ட் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா 2, 9, 11 இடம் மட்டும் வலுவாக இருந்தால் பத்தாது. 10 இடம் அதிகமான சுபத்துவமாக இருக்க வேண்டும். இந்த அனைத்தையும் கனெக்ட் பண்ணுற லக்னம் சுபத்துவமாக இருக்க வேண்டும். அந்த 10 இடத்தோடு தொடர்பு கொண்ட எந்த 10 இடத்தோடு தொடர்பு வேண்டாம் அதிக சுபத்துவம் உள்ள கிரகத்தின் தொழில் அமையும்னு சொல்லிட்டேன். அப்போ அவர் அந்த அதிக சுபத்துவம் உள்ள கிரகத்துடைய அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்க வேண்டும். இத்தனையும் பார்க்கும்போது தான் அங்கே ஒரு மெகா கோடீஸ்வரன் ஆயிரம் கோடிகளை சம்பாதிக்கிற ஒருத்தர் இருப்பான். அப்படிப்பட்ட ஜாதகம்னா உதாரணமாக கொடுப்போம். இதை வந்து நான் எழுத்துல கொடுத்துருக்குறேன். இதே விதிகளை இந்த விதிகளை வச்சு நான் ஒரு 20 முன்னாடி ஒருத்தர் நீ மெகா கோடீஸ்வரன் சொன்னேன். ஆனால் அவர் அப்பவே வந்து ஒரு இதில் இருந்தார். 30 வருஷத்துக்கு முன்னாடியே நீ ஒரு மெகா கோடீஸ்வரன். அவர் அதே நண்பர் என்னுடைய 30 நான் 1000 சம்பாதிப்பேன். அன்றைக்கு ஒரு 1000 அதிபராக இருந்த ஒருவரை உதாரணமாக காட்டி இவரை போல என்னுடைய 30 நான் 1000 சம்பாதிப்பேனான்னு கேட்டார். என்னுடைய ஜாதகத்தை வச்சு சொல்லு எவ்வளோ 1000 நான் சம்பாதிப்பேனா. நான் அப்போ சொன்ன வார்த்தை, 30 உன்னால 1000 சம்பாதிக்க முடியாது, ஆனால் 40 இவரோட நீ பெரியாள் இருப்பேன். இன்றைக்கு இருக்கிற 40 10,000 ரூபாய்க்கு மேலே நீ உன்னால் சம்பாதிச்சிருக்க முடியும். அந்த அமைப்பு ஜாதகத்தில் இருக்கு. இன்றைக்கு கேள்வி கேட்டவரும் இருக்கிறார், அந்த உதாரணம் காட்டப்பட்டவரும் இருக்கிறார், அந்த 30 1000 இவரையும் போல சம்பாதிப்பனானும் இருக்கிறார். ஆனால் அவரை விட இன்றைக்கு இவர் பெரியவராக இருக்கிறார். இதுதான் இந்த கிரகங்களுடைய விளையாட்டு என்பது. அந்த 1000 நீங்கள் சம்பாதிக்கணும். இப்போ நீங்கள் கேட்டது அந்த படிநிலைன்னு கேட்டுட்டீங்க. அந்த படிநிலைன்னு கேட்டுட்டாலே நான் சொல்வதைப் போல 2, 9, 11 அதிபதிகள் நல்ல சுபத்துவமாகி அவர்களுக்குள் மறையாமல் அவர்களுக்குள் கேந்திர கோணங்களில் அமர்ந்து அவர்களுக்குள் பரிவர்த்தனை நிலையை அடைந்து அவர்கள் லக்ன கேந்திரங்கள் மற்றும் லக்ன கோணங்களுக்கும் மறையாமல் முக்கியமாக 10 சுபத்துவமாகி 10 அதிபதி வலுவாகி 10 இடத்தோடு தொடர்பு கொண்டு ஜீவனஸ்தானம் முக்கியம் இல்லையா, 10 இடத்தோடு தொடர்பு கொண்டு அப்போதுதான் தொழிலில் கவனங்கள் வரும். அந்த தொழிலின் மூலமாகத்தான் அவர் சம்பாதிக்க முடியும். 10 இடத்தோடு தொடர்பு கொண்டு இத்தனையையும் பெருக்கி தருகின்ற இத்தனையையும் கட்டுப்படுத்துகின்ற லக்னாதிபதி வலுவாக கேந்திர கோணங்களில் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில ஒருவர் நிச்சயமாக கோடீஸ்வரனாக அந்த இத்தனை அமைப்புகளும் எவ்வளவு சுபத்துவமாக இருக்கிறதோ அதற்கேற்ற மாதிரி 10, 100, 1000, 10,000, 1,000,000,000 சம்பாதிப்பார். இதுதான் நீங்க கேட்ட படிநிலை. கூடிய விரைவில் வேணா வந்து இந்த ஒரு மெகா கோடீஸ்வரர் ரைட்டிங்ல எழுதணும் இல்லையா, அவருடைய ஜாதகத்தை வேணா நம்ம வந்து விளக்க பார்ப்போம். அவருடைய அனுமதியோடய நம்ம விளக்குவோம். இதோட இன்னைக்கு இது போறோம் நினைக்கிறேன். அடுத்த பிரீமியம் வீடியோவில் சந்திப்போம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.